எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் மகிஷா. இன்னைக்கு உங்ககிட்ட நான் என்ன விஷயம் ஷேர் பண்ணிக்க போறேன்னா, இந்த வெயில் காலத்துல குழந்தைங்க உடலை குளிர்ச்சியா வைக்கக்கூடியது, அவங்களோட டைஜஷன் ப்ராசஸ், அந்த மாதிரி அவங்க உடலுக்கு தேவையான உணவுகள் என்னென்ன நம்ம கொடுக்கலாம் அப்படின்றது தான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். இது வெறும் உணவு பொருட்களோட பேர் மட்டும் இல்லாம எந்த ஏஜ் ஃபேக்டர்ல கொடுக்கலாம், எப்படி கொடுக்கலாம், அந்த உணவுகள்ல என்னென்ன சத்து இருக்குன்றத டீட்டெயிலா இந்த வீடியோல கொடுப்பறேன். இதுல சர்ப்ரைசிங்கா வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. பேசில் சீட்ஸ், பப்பாயா, மஸ்க்மெலன், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமான்னு நினைப்போம். அந்த மாதிரி விஷயங்களையும் கொடுக்கலாம். எத்தனை மாதத்துலேருந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலான்றது தான் வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மொதல் விஷயம் என்னென்னா, குழந்தைங்களுக்கு கட்டாயம் மதர்ஸ் மில்க் தேவைங்க. அட்லீஸ்ட் வந்து 6 to 1 இயர் வரைக்கும் வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். பட் ஆஃப்டர் 6 மந்த்ஸில் இந்த மாதிரி உணவுப் பொருட்களையும் உட்கொள்ளலான்றது தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து சம்மர்னாவே நம்ம எல்லாருக்கும் தெரியக்கூடிய வாட்டர்மெலான் தாங்க. வாட்டர்மெலானில் 92% ஆஃப் வந்து நீர் சத்து இருக்குது, வாட்டர் கண்டென்ட் இருக்குது. அது வந்து நம்ம குழந்தைங்க உடம்புல நீர் சத்தை தக்க வைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி டைமில் தான் வந்து அவங்க ரொம்ப டீஹைட்ரேட் ஆகிடுவாங்க. அதுக்கு நம்ம வாட்டர்மெலான் கொடுக்கறது ரொம்பவே நல்லது. எப்படி கொடுக்கலான்னா, 8 மந்த்ஸ்க்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு நல்லா மசிச்சு கொட்டையை நீக்கி கொடுக்கலாம். ஸ்லோவாக வந்து வளர்கிற குழந்தைங்களுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி கொட்டைகளை நீக்கி கொடுக்கறது ரொம்பவே நல்லதுங்க. வாட்டர்மெலானில் வாட்டர் கண்டென்ட் தாண்டி நிறைய வகையான விட்டமின்களும் ஆன்டிஆக்சிடெண்ட்டும் இருக்குது. இப்படி இருக்கிறதுனால நம்ம உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகளை வந்து அது வெளியேற்றத்துக்கு உபயோகமாக இருக்குங்க. அகெயின் சம்மர்னால் நம்ம எல்லாருமே தேடி போக்குற விஷயம் வந்து குக்கும்பர் தான். குக்கும்பர்லேயும் வாட்டர்மெலானுக்கு ஓரளவுக்கு ஈக்குவலாக 90% ஆஃப் நீர் சத்து இருக்குது. இதில் நீர் சத்து மட்டும்தான் இருக்கானா இல்லைங்க, நிறைய வகையான எலக்ட்ரோலைட்கள் இருக்கு, விட்டமின் பி இருக்கு, நார் சத்து அதிகமாக இருக்கிறதுனால குழந்தைங்க வந்து ஃபுட்டை வந்து ஈஸியாக டைஜஸ்ட் பண்ணுறது, அதாவது வந்து செரிமானத்துக்கு எளிதில் உபயோகமாக இருக்குது. இதை வந்து நீங்கள் 6 மாதத்துக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். பட் உங்கள் குழந்தைகளுக்கு வாய்வு கோளாறு அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் 8 மாதத்துக்கு மேலே கொடுக்கறது ரொம்பவே நல்லதுங்க. சம்மரோட நேச்சுரல் ஜூஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறது இளநீர் தாங்க. இளநீரில் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், இருக்கிறது ஃபுல்லாக இயற்கை நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அமிர்தம் தான். ஃபுல்லாக வாட்டர் கண்டென்ட் இருக்கக்கூடிய தண்ணி தாங்க. அந்த தண்ணி வந்து எதுக்கு உபயோகமாகுது குழந்தைங்களுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணீரில் வந்து எலக்ட்ரோலைட் எனப்படும் உப்பு வகைகள் நிறைய இருக்குது. அதோட அது வந்து நம்ம உடல் இயக்கத்திற்கும் உடல் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கும் உபயோகமாக இருக்குது. இதை குழந்தைங்க டெய்லி சாப்பிட்றதுனால உடலுக்கு புத்துணர்ச்சி இருக்கும். அவங்க சுறுசுறுப்பாக அவங்க ஓடி ஆடி விளையாடுறதுக்கு, உடல் சோர்வு கழிப்பு அதெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு விஷயம், நம்ம எல்லார் வீட்லேயும் எப்பயுமே இருக்கக்கூடியது வந்து தயிர் தான். தயிர் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த கோடை காலத்தில் வந்து சூட்டை தணிக்கிறதுக்காகவும் நம்ம உணவு சாப்பிடும் போது அது ஈஸியாக செரிமானம் ஆகிறதுக்காகவும் நம்ம யூஸ் பண்ணுறது. குழந்தைங்களுக்கு வந்து பொதுவாகவே வந்து 1 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு வந்து மாட்டுப்பால் கொடுக்கக்கூடாது அப்படின்றது தான் நம்ம நினைப்போம். அப்படி இருக்கிற குழந்தைங்களுக்கு கூட நம்ம வந்து இந்த தயிரை சேர்க்கறது வந்து ரொம்பவே நன்மை அளிக்கும். நன்மைனா என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, தயிரில் வந்து கால்சியம், ப்ரோட்டீன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால அவங்களோட எலும்பு பல்லோட வலிமைக்கு எல்லாத்துக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு ஆரஞ்சு வந்து வெயில் காலத்தில் வந்து சூட்டை தணிக்கும், அதில் நீர் சத்து இருக்குது அப்படின்றதுலாம் நமக்கு தெரியும். அப்படி மட்டுமே இல்லாமல் விட்டமின் சி இருக்குது, கால்சியம், பொட்டாசியம், நார் சத்து, விட்டமின் பி, பீட்டா கெரோட்டின் அப்படின்னு சொல்லிட்டு பல வகையான சத்துக்கள் அடங்கியிருக்குங்க. இதை வந்து சர்க்கரை தண்ணி எதுவுமே சேர்க்காமல் ஜூஸாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்பவே நல்லது. கடைக்கே போய் தேடாமல் வீட்லேயே நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பழவகை என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, தக்காளி பழம் தாங்க. தக்காளி பழத்தில் வந்து 84% ஆஃப் வாட்டர் கண்டென்ட் இருக்குது. அகெயின் வந்து வெயிலுக்கு வந்து அது ரொம்பவே நல்லது. இதில் வாட்டர் கண்டென்ட்டை தாண்டி விட்டமின் சி, விட்டமின் ஏ வந்து நிறையவே நிறைஞ்சிருக்கு. இதனால் வந்து குழந்தைங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்திக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதை வந்து 8 மாதத்துலேருந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஆனால் சில குழந்தைங்களுக்கு வந்து இதை வந்து ராவா, அதாவது பச்சையாக சாப்பிட்றதுனால வந்து ரேஷஸ், வயிற்று வலி போன்ற பிரச்சனை இருக்கும். அதனால் நீங்கள் சேஃபர் சைடு வந்து உங்கள் குழந்தைக்கு அந்த பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னா 10 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் இது கொடுக்கலாம். இதை வேக வச்சு மசிச்சோம் நீங்கள் கொடுக்கலாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பார்லி தான். நம்ம ஆல்ரெடி சம்மர் டிப்ஸில் சொல்லியிருப்பேன், பார்லி வந்து உடம்பு உங்களுக்கு அரிசி கோதுமைக்கு ஈக்குவலாக உடம்புல வந்து சக்திக்கு வந்து அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது வந்து உடலோட வந்து சூட்டை தணிக்கிறதுக்கு அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீர் சத்து நிறைய கொண்டுள்ளது அப்படின்றத பார்த்துருக்கோம். 6 மாதத்துலேருந்தே இந்த பார்லி தண்ணி, பார்லி கஞ்சை வந்து குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் அவங்களோட டயட்டில் இன்க்ளூட் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க. நெக்ஸ்ட் வந்து சீரகம். நிறைய பேர் வீட்டில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து சாதத்தோடு அதை வேக வச்சு மசிச்சு கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் இருக்க குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் சீரக தண்ணியை கூட
ஒரு ரெகுலர் இன்டர்வல்ஸில் கொடுத்துட்டு வரலாங்க. அகெயின் வந்து உடலில் இருக்கக்கூடிய வெப்பநிலையை வந்து சமப்படுத்துறதுக்காகவும் நம்மளோட செரிமானத்துக்காகவும் வந்து இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து சர்ப்ரைசிங்காக இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மஸ்க் மெலான். மெலான் பழம்னு சொல்லுவோம், இந்த சம்மர் சீசனில் அந்த பழம் நிறைய கிடைக்கும். அந்த பழத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னடா பழம் சாலிடாக இருக்கும்னு நினைக்காதீங்க, அதில் வந்து 90% ஆஃப் வாட்டர் கண்டென்ட் இருக்குது. செரிமானத்துக்கு அகெயின் அது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க, குழந்தைங்களோட டைஜஷனுக்கு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குழந்தைங்களுக்கு கொட்டை இல்லாமல் நல்லா மசிச்சு 6 மாதத்துலேருந்து கொடுக்கறது ரொம்பவே நல்லதுங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம எல்லா குழந்தைங்களுக்கும் சூப்பர் ஹீரோவாக இருக்கக்கூடிய பழம் வந்து பார்த்தீங்கன்னா பனானா தான். வாழைப்பழம் வந்து எல்லா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிட்றதுங்க. வாழைப்பழம் வந்து திரும்பவும் நான் சொல்கிறேன், உங்கள் உடம்பு அதாவது குழந்தைங்களோட உடம்புல இருக்கக்கூடிய சூட்டை தணிக்கிறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த சூட்டை தணிக்கிறது மட்டும் இல்லாமல் அதில் வந்து பொட்டாசியம் சத்துக்கள் இருக்கிறதுனால வெப்பநிலையை வந்து சமப்படுத்துவோங்க. ஸோ இதை வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் விரும்பி கொடுக்கலாங்க. நெக்ஸ்ட் வந்து சுரக்காய். சுரக்காய் வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலான்னா கட்டாயமாக 6 மாதத்துக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு நல்லா வேக வச்சு கொட்டையை நீக்கி மசிச்சு கொடுக்கலாங்க. அது வந்து செரிமான சக்தியை வந்து அதிகப்படுத்தும், அதாவது டைஜஷன் ப்ராசஸ் வந்து அதிகப்படுத்தி சீக்கிரம் ஃபாஸ்டனாக்கும். அதே போல் வெப்பத்தினால் வரக்கூடிய நோய்களை வந்து குழந்தைங்களை தாக்காமல் வந்து காப்பாற்றும். நெக்ஸ்ட் வந்து அதில் இருக்கக்கூடிய சுண்ணாம்பு சத்து, அதே மாதிரி பாஸ்பரஸ் சத்து, விட்டமின் பி போன்ற சத்துகள் இருக்கிறதுனால நம்ம குழந்தையோட தோல் வந்து மினுமினு வைக்கிற மாதிரி இருக்கும். அகைன் வந்து அதை பச்சையாக கொடுக்காமல் வேக வச்சு பக்குவப்படுத்தி கொடுக்கறது தாங்க விஷயம் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பப்பாளி. பப்பாளிலையும் அகெயின் வந்து நீர் சத்து அதிகமாக இருக்கிறதுனால அதை வந்து மசித்து குழந்தைங்களுக்கு கொடுக்கறது ரொம்பவே நல்லது. அதுவும் நமக்கு இந்த சீசனில் ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய விஷயமா பப்பாளி இருக்குது. லாஸ்ட்டாக நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா பாஸ்லி விதைகள் தான். பாஸ்லி விதைகள்னால் நம்ம சப்ஜா சீட்ஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து நமக்கே வந்து நம்ம எதுக்கு உபயோகப்படுத்தணும்னா உடலை வந்து சூட்டுன தணித்து வெப்பநிலையை வந்து தக்க வைக்கிறதுக்கு தான் நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். அதே விஷயத்தை தண்ணியில் ஊற வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாங்க. 8 மாதத்துக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் இதை உபயோகப்படுத்தலாம். முதல்ல நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கும் போது அந்த விதைகளை ஊற வச்ச தண்ணீரை வந்து நீங்கள் கொடுக்க ஆரம்பிங்க. அதன் பிறகு ஜெல்லை எடுத்து கொஞ்சம் நீங்கள் கொடுக்க ஆரம்பிங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக அதை வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு இன்க்ளூட் பண்ண பாருங்கள். இது வந்து எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நாங்கள் ஃபாலோ பண்ணுற டயட் ரொட்டீன் தாங்க. இதை உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் நான் இதில் சொல்கிற மாதிரி சில அலர்ஜி காம்பனன்ஸ் இருக்கான உங்கள் குழந்தைங்களுக்கு பார்த்துக்கோங்க. என்ன ஏஜ் ஃபேக்டர்லேருந்து கொடுக்கலான்னு பார்த்துக்கோங்க. எந்த சத்து இருக்குன்றதை எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலாக பார்த்துட்டு நீங்கள் கொடுங்க. உங்களுக்கு ஃபர்தராக ஒரு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்கள் குழந்தையோட டாக்டரை வந்து நீங்கள் பார்த்துட்டு அவங்க கிட்ட கேட்டுட்டு நீங்கள் வந்து இந்த டயட் சார்ட்டை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தது ஒரு நல்ல கண்டென்ட்டில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.